ஆமி, இதோ பாருங்க. சாமி, இந்த பெண் தான். என்னையே சாமி காப்பாத்தீங்க, நான் என் உயிரோட இருக்கணும். நாலு குழந்தைகளை பெற்ற உனக்கு ஏமா இந்த நிலை? நாலு குழந்தைங்கிறது நானே மறந்துட்டேன், உங்களுக்கு சாமி தெரியும். வாணிகளுக்கு தெரியாது, எதுவுமே கிடையாது. சாமி, என் குழந்தைங்க மேல நான் உயிரே வச்சிருந்தேன். அவங்களுடைய எதிர்காலம் தான் என் லட்சியமா வந்தது. ஆனா என் குழந்தைங்க கெட்டு போச்சு சாமி, கெட்டு போச்சு. விதி என்னுடைய விளையாட்டு. இந்த குழந்தைகளுக்காக புருஷனை கூட நீ வேண்டான்னு ஒதுக்குன. ஆமா, அது எவ்வளவு பெரிய தவறுன்னு இப்பதான் புரியுது. அப்ப மட்டும் நீ தவறு செய்யல, இப்பவும் தவறு செய்துகிட்டு இருக்க. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்ங்கிறது பாடம். அது என் குழந்தைகளுக்கு தெரியாத பாடம். அது குழந்தைகளுக்காக சொன்ன பாடம் இல்ல, பெற்றோர்களுக்காக சொன்ன பாடம். பெற்றோர்கள் ஒரு தெய்வத்துடைய நிலையில இருந்து குழந்தைகளை கண்காணிக்க வேண்டியவர்கள். நல்ல குழந்தைகளை நேசிக்க நீயும் நானும் எதுக்கு? அவங்களை யாருமே நேசிப்பாங்க. கெட்ட குழந்தைகளை ஆதரிக்கத்தான் ஒரு தாய் தேவை. அவங்க மேல அன்பு செலுத்தி அவங்களை நல்ல வழியில நடத்தி செல்றதுதான் ஒரு தாயினுடைய கடமை. இவ்வளவு காலமா இந்த உண்மை எனக்கு புரியலையே. என் கண்களை திறந்துட்டீங்க, இனிமே நான் ஒரு நல்ல தாயா இருப்பேன். சாமி, என்னுடைய நாலாவது குழந்தைய என் கணவர் சிறு வயசுல இருந்தே என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாரு. அதை பார்க்கணுங்கிற ஆசை இவ்வளவு வருஷமாய் எனக்கு தனியல. நீங்க எல்லாம் தெரிஞ்சவங்க, அந்த பையன் எங்க வளர்றான்னு சொல்ல முடியுமா? சொன்னா அங்க போய் உரிமை கொண்டாடுவேன். பெத்தவ தாயா வளர்த்தவ தாயாங்கிற பிரச்சனைக்கு உன் பிள்ளையே ஆளாக்குவேன். பெத்த பிள்ளையாவே நினைச்சு வளர்க்கிற அந்த பெற்றோர்களுக்கும் தீராத துன்பத்தை உண்டு பண்ணுவேன். இல்ல சாமி, இல்ல, தெய்வத்தின் மேல ஆணை. அவனுடைய பிறப்பு ரகசியத்தை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், அவனை உரிமை கொண்டாடவும் மாட்டேன். தூரத்தில் இருந்தபடியே அவனை ஒரு முறை ஆசை தீர பார்த்தா போதும். சொல்லுங்க சாமி. கோடீஸ்வரர் நடராஜனுடைய பிள்ளைதான் நீ பெத்த மகன். காப்பாத்துறானா என் மகன் அசோக்?